இன்றைய நேசம் பேசுவோம். நம்ம நேசிச்சு பார்க்க போகிற உயிரினம் திமிங்கலங்கள். திமிங்கலங்களில் நிறைய வகை இருந்தாலும் நாம் இன்றைக்கி குறிப்பாக பார்க்க போகிறது ஹம்பேக் வேல்ஸ் என அழைக்கப்படும் கூணல் முதுகு திமிங்கலங்கள் பற்றி தான். திமிங்கலங்களில் 75 வகையான திமிங்கலங்கள் இருக்குது. ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ப்ளூ வேல் என்று அழைக்கப்படும் நீல திமிங்கலங்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாலூட்டி உயிரினம் அறியப்பட்டிருக்கு. கிரே வேல்ஸ் அதிக தூரம் வலசை போகக்கூடிய உயிரினம் அறியப்பட்டிருக்கு. அதுபோல் சே வேல்ஸ் வந்து விரைவாக பயணிக்கக்கூடிய உயிரினம் அறியப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு திமிங்கலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக திமிங்கலங்கள் மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவை மீன் வகையை சேர்ந்தவை அல்ல. இவை வந்து குட்டி போட்டு பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை. கிட்டத்தட்ட 60 அடி நீளம் வரை வளரக்கூடியவை. ஆணை விட பெண் திமிங்கலங்களே மிக பெரிதாக வளரக்கூடியவையாக இருக்குது. கிட்டத்தட்ட 40 டன் எடையுடையவை. இவை பெரிய உயிரினமாக இருந்தால் கூட இவைகளால் வந்து பெரிய ஆபத்து இல்லாதவை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான உயிரினம் கூட சொல்லலாம். இவை வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே வந்து குட்டிகளை ஈனும். அந்த குட்டிகளுக்கு வந்து பால் ஊட்டி இவை கிட்டத்தட்ட 1 ஆண்டு வரை இவை வந்து பால் ஊட்டி வளர்கின்றன. சரி, யாருமே பேசப்படாத இந்த கூணல் முதுகு திமிங்கலங்கள்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த ஹம்பேக் வேல்ஸ் என்று சொல்லப்படுகிற கூணல் முதுகு திமிங்கலங்கள் 60 அடி நீளம் வரை வளரும். அதுகளோட டோசல் ஃபின்ஸ்னு சொல்லப்படக்கூடிய முன்னம் துடுப்புகள் வந்து 16 அடி நீளமான இருக்குமா. மேற்புறம் அந்த மீனோட மேற்பகுதி வந்து கரிய நிறத்திலும் அடிப்பகுதி வந்து வெளிரிய நிறத்திலும் அல்லது சாம்பல் நிறத்திலும் இருக்குமா. இவைகளின் முன்னந்தொடுப்புகளின் வடிவம், நிறை, பேட்டர்ன் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தனித்துவம் மிக்கதாக இருக்குது. அது ரொம்ப யூனிக்காக இருக்குமா. நம்ம மனிதனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோடு அதை ஒப்பிடுறாங்க. அதை வச்சே இதுகளை வந்து அடையாளம் காண்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை பெரும்பாலும் தனியாகவோ அல்லது மிகச்சிறிய குழுவாகவோ 2 அல்லது 3 தான் இவை சேர்ந்து பயணிக்கின்றன. இந்த குழுக்களுக்கு பேர் பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹம்பேக் வேல்ஸ் கிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, ஆண் திமிங்கலங்கள் இனப்பெருக்க காலத்தில் சிக்னலிங்காக ஒருவித சப்தங்களை தொடர்ச்சியாக எழுப்புதுங்க. இவை தொடர்ந்து பல நிமிடங்கள் நீடிக்கிறது மட்டும் இல்லாமல் பல மைல் தூரத்துக்கு அப்பாலும் கேட்கிறதா சொல்லப்படுது. இவை ரொம்ப சிக்கலான மியூசிக்கல் நோட்ஸாகவும் தொடர்ந்து வெவ்வேறு ஃப்ரீக்குவன்சியில் இந்த சப்தங்களை எழுப்புது. இதற்கு வேல் சாங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவை சிக்னலிங்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் அதிக அதிர்வெண் கொண்ட சப்தங்களை எழுப்புது. இவைகளின் குட்டிகள் வந்து எக்கோலொகேஷனுக்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் குறைந்த அதிர்வெண் கொண்ட சப்தங்களை எழுப்புதுங்க. இதை வந்து வேல் சாங் குறித்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது. இன்னொரு ஆச்சரியப்படுற விஷயம் இந்த வேல்ஸ் கிட்ட உண்டு. அது என்னன்னா, இவை தன்னோட குட்டிகளை மட்டுமல்லாமல் பிற உயிர்கள், அதாவது சீல், சன்ஃபிஷ் போன்ற உயிர்களையும் கில்லர் வேல்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுமா. இப்படி இவை நிறைய தடவை அந்த சீல்ஸை வந்து காப்பாற்றுனது, கில்லர் வேல்ஸ் கிட்டேருந்து சீலை காப்பாற்றினதாக நிறைய பதிவுகள் வந்து இருக்குது. இது ஏன் அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவை ஆராய்ச்சியாளர்கள் வந்து தொடர்ந்து இதை குறித்து ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அனிமல், மனிதர்களோடு பழகவும் விளையாடவும் கூடியவை. சில வகை திமிங்கல குடும்பங்களில் தாய் வந்து குட்டியை ஈனும்போது சில அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்ற திமிங்கலங்கள், அதாவது ஆண்டி சிஸ்டர்ன்ற உறவு முறையை சேர்ந்த சில திமிங்கலங்கள் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமா, நர்சிங் பண்ணுமா. அந்த குட்டி வந்து எப்போதுமே திமிங்கலங்கள் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து கடலோட மேற்பரப்புக்கு வரணும். அது வந்து நுரையீரல் மூலமாக சுவாசிக்கக்கூடியவை. அதனால் அந்த குட்டிகளை பிறந்தோடனே இதுங்க வந்து மேலே ஹெல்ப் பண்ணி மேலே கொண்டு வருங்களாம். கரைக்கு, கடலின் மேற்பகுதிக்கு கொண்டு வந்து அவை வந்து சுவாசிக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுமா. ரொம்ப கம்பாஷ்னேட் அனிமலாக அறியப்பட்டிருக்கு. நிறைய சமயங்களில் கடலில் ஆபத்தில் சிக்கிக்கொண்ட அவங்களை காப்பாற்றினதாக நிறைய பதிவுகளும் இருக்குது. மனிதர்கள் போலவே 4 அறைகள் கொண்ட இதயம், நுரையீரல் மூலம் சுவாசம், கைகளை போலவே எங்கள் டோசல் ஃபின்ஸ், அதாவது முன்னம் துடுப்புகள் அப்படின்னு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இவைகள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது. தங்கள் குடும்பத்தை சேர்ந்த வயதான அல்லது சிக் திமிங்கலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவை என்ன பண்ண, அவை சுவாசிக்கிறதுக்கு கடலின் மேற்பரப்புக்கு கொண்டு வரத்துக்கு இந்த யங்காக இருக்க இல்லை நல்லா ஹெல்த்தியாக இருக்க திமிங்கலங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுமாமா. அதுக்கு அதே போல் அவங்க குழுவை சேர்ந்த யாருக்கும் ஒரு ஆபத்துனா உடனே மற்ற திமிங்கலங்கள் எங்கே இருந்தாவது வந்து அதை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி அப்படி டிஃபெண்ட் பண்ணுங்களாமா, மற்ற எதிரிகள்ட்ட இருந்து அதுங்களை காப்பாற்றுமா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ரொம்ப அருகிவிட்டு இந்த காலத்தில்
தன் இனம் தவிர்த்து இன்னொரு இனத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை தனக்கு திருப்பி செய்யுமா இல்லை அதை காப்பாற்றுறதுனால தனக்கு என்ன நன்மை அப்படின்னு யோசிக்காமல் தொடர்ந்து தன்னாலான உதவிகளை வந்து செய்துட்டு கடந்து போயிட்டே இருக்கல இந்த மாபெரும் உயிர். இந்த உலகத்தில் இயற்கை வந்து ஒவ்வொரு உயிர்கள்ட்டையும் ஒவ்வொரு படைப்புலையும் ஒரு குட்டி மெசேஜை வச்சு தான் அனுப்பியிருக்கு. ரகசியங்களையும் பேருணர்வுகளையும் அறிவதும் அடையிறதும் மட்டும் இல்லை, அதை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு சின்ன உறுதியோடு மீண்டும் மற்றொரு உயிர் பற்றி தொடர்ந்து நேசம் பேசுவோம்.